மக்கள் தொலைக்காட்சி அன்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பு வணக்கங்கள். எம்பெருமான் முருகனின் தனிப்பெரும் கருணையினாலே அருணகிரிநாத பெருமான் இயற்றிய கந்தர் அலங்காரத்தினுடைய சிறப்பினை பற்றி கந்தனும் கவசமும் என்கிற நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். அந்த வகையில் இன்றைக்கு 97வது பாடலினுடைய சிறப்பினை பற்றி பார்க்க உள்ளோம். சேலில் திகழ் வயல் செங்கோடை வெப்பன் செழும் கலபி ஆலித்து அந்தனன் பணாமுடி தாக்க அதிர்ந்து அறிதிர்ந்து காலில் கிடப்பன மாணிக்க ராசியும் காசினியை பாலிக்கும் மாயனும் சக்ராயுதமும் பணிநலமுமே என்று இந்த பாடலில் அருணகிரிநாத பெருமான் முருகப்பெருமானுடைய அந்த மயில் வாகனமாக இருக்கிறதல்லவா, அந்த மயில், அந்த மயிலானது எவ்வளவு உயர்ந்த நிலையிலே இருக்கிறது, அந்த மயிலுக்கு ஒரு ஒரு உன்னத நிலையையும் அந்த மயிலினுடைய அந்த உன்னதமான நிலையை பற்றி திருமாலே எப்படி கூறியிருக்கிறார் என்பதை இந்த பாடலில் மிக அருமையாக பாடியிருக்கிறார்கள். திருச்செங்கோட்டிலே இருக்கக்கூடிய முருகப்பெருமான் அங்கே அந்த செழுமையாக இருக்கக்கூடிய அந்த வயல்வெளிகளிலே மீன்கள் எல்லாம் துள்ளி குதித்து ஓடுமாம். அந்த அளவிற்கு திருச்செங்கோடு என்கிற அந்த ஊர் மிகவும் அருமையான வளமை பொருந்திய ஒரு ஊர். அந்த ஊரிலே வயல்களிலே மீன்கள் செழித்து ஓடுகிறது என்று சொன்னால் அந்த ஊரிலே இருக்கக்கூடிய மக்கள் ஜீவகாருண்யம் பொருந்தியவர்களாக இருக்கிறார்கள் என்பதையும் இந்த பாடலில் மறைமுகமாக நமக்கு அருணகிரிநாத பெருமான் தந்திருக்கிறார்கள். அப்படி சொல்லக்கூடிய அருணகிரிநாத பெருமான் மயிலை எவ்வளவு உயர்வாக சொல்கிறார் என்று சொன்னால், முருகப்பெருமானுடைய அந்த மயிலானது தன்னுடைய தோகையை விரித்து கொண்டு வானிலே பறந்து செல்கிறதே, அப்படி பறந்து செல்லும் பொழுது பெருமாளுடைய வாகனமாக இருக்கிறதல்லவா, திருமாலுடைய வாகனம் ஆதிசேஷன், அந்த ஆதிசேஷனுடைய மீது அந்த மயிலினுடைய இறகுகள் பட்டு அந்த ஆதிசேஷனுடைய அந்த மாணிக்க முத்துகளும் அந்த மாணிக்கங்களும் அந்த மயிலினுடைய அந்த பாதத்திற்கு அணிகலன்களாக திகழ்கிறதாம். அருணகிரிநாத பெருமான் கூறுகிறார், ஆலித்து அனந்தன் பணாமுடி தாக்க அதிர்ந்து அறிந்து காலில் கிடப்பன மாணிக்க ராசியும் காசினிப்பையும் பாலிக்கும் மாயனின் சக்ராயுதமும் என்று அந்த ஆதிசேஷனுடைய அந்த மாணிக்கங்கள் மட்டுமல்லாமல் திருமாலுடைய அந்த கையிலே இருக்கிறதல்லவா அந்த சக்ராயுதம், அந்த சக்ராயுதமும் அந்த மயிலினுடைய காலினுடைய அணிகலன்களாக விளங்குகிறது என்று அருணகிரிநாத பெருமான் இந்த பாடலிலே கூறுகிறார். மயிலானது பறந்து செல்லும் பொழுது அந்த ஆதிசேஷனுடைய அந்த மீது அந்த மயிலினுடைய இறகானது பட்டு அந்த இறகு அந்த படுகின்ற அந்த வேகத்திலே அந்த ஆதிசேஷனுடைய அந்த வாகனமானது அந்த திருமாலுடைய வாகனமான அந்த ஆதிசேஷன் அதிர்ந்து அந்த ஆதிசேஷனிலே இருந்து அந்த மாணிக்கங்களும் திருமாலுடைய கைகளிலே இருந்த அந்த சக்ராயுதமும் அந்த மயிலினுடைய அணிகலனாக திகழ்கிறது என்று இந்த பாடலிலே கூறுகிறார். இதை பார்க்கும் பொழுது திருமாலுடைய அந்த ஒரு சக்ராயுதம் மயிலுக்கு அணிகலன்களாக இருந்திருக்கிறதே என்று நமக்கு யோசிக்க தோன்றும். அதைத்தான் திருமால் அதற்கு என்ன சொல்கிறாராம், முருகப்பெருமானுடைய வாகனமாக இருக்கிறதல்லவா அந்த மயில், அந்த மயிலானது இந்த உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களையும் காக்கக்கூடிய வல்லமை பொருந்தியதாக இருக்கிறது, இந்த உலகத்திலே முருகனை யாரெல்லாம் நம்பி வருகிறார்களோ அவர்களை முருகனுடைய வாகனமாக இருக்கக்கூடிய மயிலானது முன்னின்று காக்கும், ஆகையினாலே அந்த மயிலினுடைய தோகைப்பட்டு இந்த ஆதிசேஷனுக்கும் எதுவும் ஆகப்போவதில்லை, என்னுடைய சக்கராயுதம் அந்த மயிலினுடைய கால்களுக்கு அணிகலன்களாக இருப்பதனாலும் எனக்கும் எந்த குறைவும் ஏற்படுவதில்லை, ஏனென்று சொன்னால் இந்த உலக மக்களை காக்கக்கூடிய ஒரு உன்னத வேலையை அந்த மயிலானது முருகனுடைய துணை கொண்டு செய்து கொண்டிருப்பதால் அந்த மயிலினுடைய பெருமையை விளக்கக்கூடிய வகையிலே அந்த மயிலுக்கு ஒரு பெருமையை தரக்கூடிய வகையிலே திருமாலே ஆதிதேசேஷனுக்கு துணையாக இருந்து அந்த மயிலுக்கு துணையாக இருந்து அந்த மயிலை புகழ்ந்து பாடியிருக்கிறார். ஒரு பாடலிலே நம்முடைய அருணகிரிநாத பெருமான் முருகா உன்னுடைய மயிலை புகழ்ந்து பாடக்கூடிய ஒரு அருளை நீ எனக்கு தர வேண்டும் என்று கேட்டார் அல்லவா, இந்த மயிலை புகழ்ந்து ஆதிசேஷன் அந்த ஆதிசேஷனும் திருமாலுடைய வாகனமாக இருக்கக்கூடிய அந்த ஆதிசேஷனும் திருமாலும் மயிலுக்கு அந்த பெருமையை தந்திருக்கிறார்கள். அப்பேற்பட்ட அந்த பெருமையை உடைய அந்த மயிலை நாம் வணங்குவதனால் முருகப்பெருமானுடைய தனிப்பெரும் கருணை நமக்கு கிடைக்கும். முருகனை நாம் மனதார வணங்கினோம் என்று சொன்னால் முருகனுடைய வாகனமாக இருக்கக்கூடிய அந்த மயிலும் நமக்கு வந்து அவருடைய அருளை தருவார் என்பதிலே எந்த விதமான மாற்றமும் கிடையாது. ஆகையினாலே வேலுண்டு வினையில்லை, முருகனின் மயிலுண்டு நமக்கு குறையில்லை. ஆகையினாலே முருகப்பெருமானுடைய பாதார விந்தத்தை பணிவோம், முருகனின் தனிப்பெரும் கருணையை பெறுவோம். நன்றி, வணக்கம்.